ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்ஸ்னா என்ன, பிளானட்ஸ்னா என்ன. ஸ்டார்ஸ்னா நட்சத்திரங்கள், பிளானட்னா கிரகங்கள். இது ரெண்டுத்துல எது ரொம்ப பெருசு? கூடிய சீக்கிரமா திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா ஆகி வெடிச்சு சேர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் வீடியோக்கு போக போறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆங்கிலத்தில் அஸ்ட்ரானமி கம்பஸ் த சோல் டு லுக் அப்வர்ட்ஸ் அண்ட் லீட் அஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு அனதர். இந்த மாதிரி தாங்க விண்வெளி எண்ணற்ற வியப்புகளும் அதிக மர்மங்களாலும் சொல்லப்பட்டது. விண்வெளியில் மிகப்பெரிய நட்சத்திரமும் அதிக ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் இன்னும் 100,000 ஆண்டுகளில் வெடிச்சு சிதறப்போகுது. இதை உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக வெடிச்சு சிதறப்போகுதுங்க. பெட்டல் ஜூஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் அதிக ஒளி எழுப்பக்கூடிய நட்சத்திரங்களில் 10வது இடத்தையும் சிவப்பு சூப்பர் ஜெயின்ட் என்ற ஒரு பெயரையும் பெற்றது இந்த நட்சத்திரம். தமிழில் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம்னு இந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. நம்ம இந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள சில பேருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். நட்சத்திரங்கள் எப்படி தோன்றது? உண்மையிலேயே நட்சத்திரம் பெருசா இல்லை கிரகம் பெருசா? யூ மீன் Which one is bigger, star or planet? So, இதுக்கெல்லாம் நம்ம விடையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெட்டல் ஜூஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சில மூவிஸ்லயும் போட்டோஸ்லயும் நம்ம பார்த்திருப்போம், அதுல ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப லாங்கா சின்னதா வரைஞ்சிருப்பாங்க, இல்ல கிரகத்தை வந்து ரொம்ப பெருசா கட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இது கரெக்டான கேட்டா, சாரி இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆன்சர். உண்மையிலேயே ஸ்டார்ஸ் தாங்க ரொம்பவே பெருசு. அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னா, நம்மளுடைய சன் சூரியன் இருக்குல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தான். இப்போ பிளானட்ஸையும் ஸ்டார்ஸையும் நம்ம வேரியேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான டெம்பரேச்சர் அங்கே இருக்கும், பட் பிளானட்ல ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ஸ் மட்டுமே அங்கே இருக்கும். ஸ்டார்ஸ் தனக்கு தானே ஒளியை உமிழக்கூடிய ஒரு பவர் ஸ்டார்ஸ்க்கு எப்பயுமே இருக்குது, பட் பிளானட்டால அந்த ஒரு பவர் செய்ய முடியாது. தனக்கு தானே ஒளியை வந்து அதால் உமிழ முடியாது. ஸ்டார்ஸ் தன்னோட பொசிஷனை வந்து எப்பயுமே சேஞ்ச் பண்ணிக்கிறதே கிடையாது, பட் பிளானட் பார்த்தீங்கன்னா சொந்த சுற்றுவட்ட பாதையில உள்ள தொடர்ந்து தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம கன்ஸ்டலேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், யூ மீன் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். நட்சத்திரம் என்பது விண்வெளியில காணப்படும் ஒரு பெரிய ஒளிரும் கோலமாகும். ஸ்டார்ஸ் அதிக அளவிலான வாயுக்களினாலும் பிளாஸ்மாக்களினாலும் உருவாகப்பட்டுள்ளன. விண்வெளியை பொறுத்த வரைக்குங்க பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அங்க இருக்கு. நம்ம அது எதுல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மில்கிவே கேலக்சியில இருக்கோம். ஒரு ஒரு கேலக்சிலையும் சுமார் 100 பில்லியன் இல்லைனா அதுக்கு மேலே ஸ்டார்ஸ் வந்து அங்கெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ஸிமா சென்டோரி 4.2 ஒளி ஆண்டுகளில் இருக்குது. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 4,00,000 கோடி கிலோமீட்டர் நம்ம பூமிக்கும் அந்த கோளுக்கும். ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெபுலா கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த நெபுலா கூட்டத்தில் மேக கூட்டமும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ஒன்னா சேர்ந்து கடைசியா ஸ்டார்ஸ் உருவாகுது. அதுக்கு பேரு கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலார் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அந்த நெபுலா கூட்டத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம்ஸ். ஒரு நாளைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்கும். கேள்வி வரலாம், நம்மள சிலர் இரவு நேரங்கள்ல மேல பார்க்கும் போது ஸ்டார்ஸ் அப்படியே மின்னுறது மாதிரி இருக்கும், உண்மையிலேயே ஸ்டார்ஸ் மின்னுமா அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் எப்பயும் மின்றது கிடையாது. பிகாஸ் இம்பாக்ட் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர், பூமியின் வெளிமண்டலத்தின் தாக்கத்தினால நமக்கு வந்து ஸ்டார்ஸ் மின்னுவது போல தெரியும். சோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்ஸ் பின்ன பிளானட்ஸுக்கு உள்ள வேரியேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பெட்டல் ஜூஸ் திரும்ப பார்க்கலாம். பெட்டல் ஜூஸ் பாத்தீங்கன்னா பவர் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு. இதை வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை எல்லா ஆஸ்ட்ரோனமர்ஸுக்கும் இருக்கு. கடந்த 25 வருஷத்துல இதை வந்து மெஷர் பண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்டார்ஸ் ரொம்ப வந்து குளிராக இருக்கும் அப்படின்னு எல்லா ஆஸ்ட்ரோனமர்ஸும் சொல்றாங்க. திருவாதிரை நட்சத்திரம் வெடித்தால் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? சந்திரனை விட ரொம்ப பிரகாசமா இருக்கும். இது தனக்கு தானே சுருக்கி கொள்வதால் ஒருவேளை இது சூப்பர் நோவாவாக மாறி இன்னும் 100,000 ஆண்டுகள்ல கண்டிப்பா இது வந்து வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராம். தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை பை.